நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இன்னொரு அற்புதத்தை கேளுங்க. நீங்க தேனீக்களையும் தேனையும் பத்தி படிச்சிருப்பீங்க, தேனீக்கள் படிச்சிருப்பீங்க, தேனையும் பறித்திருப்பீர்கள். தேனீக்களுக்கும் ஒரு அலட்சியம் இருக்குது. இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் தேனி கொசு தான். கொசு இருக்க தேனி சுபஹானல்லாஹ். அது என்ன செய்யுதான், ஏன்னு போவோங்க. தொண்டில இருந்து ஒரு கூடு இருக்குவீங்க, தொண்டில இருந்து கிளம்பி போவோம். சின்ன தொண்டில போய் தேன எடுத்து நினைக்கிறீங்களா? நம்ப தலைக்கு போவோமா? திருவடானிக்கா போய்கிட்டே இருக்கும். எங்க போவோம்? அது போவோம் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வரைக்கும் போவோம். தொண்டில உள்ள தேன் கூட்டுக்கு தேன் சேகரிப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான மைல்கள் சுத்திக்கிட்டு இருக்கும், ஆயிரக்கணக்கான மைல்கள் சுத்தும். போகும்போது நம்ம போறோம் பகுத்தறிவு கருவம் முடிச்சு அழகிரிய, உனக்கு டிராபிக் சிக்னல் மாத்தி போட மாத்தி வச்சா தடுமாறி போயிடுவேன். இங்க இருந்து போகும்போது திருவாரூர் திருவாரூர் போட்டிருப்பாங்க, எவனாவது ஒரு குசுமை பிடிச்சவன் இப்படி திருப்பி விட்டான்னு வைங்க, நீ இப்படி போயிருவேன். திருவாரூர் நடத்திக்கிட்டு நிறுவன் தேவட்டுக்கு போயிருவேன் இல்லையா? அப்ப அந்த மாதிரி உன்னைய மாத்தி விட்டு போயிருவாங்க. உனக்கு இவ்வளவு அடையாளம் வேண்டி இருக்குது. போகும்போது என்ன செய்யறோம், இந்த தெருவு இந்த கட்டடம் அந்த கட்டடம் வருது, இங்கிட்ட வடக்க திரும்பணும், அவனுக்குள்ள ரைஸ் மில் வரும், அங்கிருந்து இடக்கு இவ்வளவு அடையாளம் வச்சுட்டு போறீங்களா? இவ்வளவு அடையாளம் உனக்கு தேவை இருக்கு. பத்து அதுக்கு போர்டு வேற தேவை இருக்குது. வானத்துல என்ன அடையாளம் போட்டுருக்குது, பழக்கு வைக்க இருக்குதா? எதையாச்சும் அடையாளம் வச்சுட்டு போவோமா? இந்த தேனி என்ன செய்யுமா, பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு போயிட்டு போன மாதிரியே வருமா? எப்படி வருமா? தடுமாறி சட்டு தடுமாறி வராதான். இப்படி போனா இப்படி இப்படி போய் இப்படி வளர்ந்தே அப்படித்தான் போகும். இப்படி நுழைஞ்சி பள்ளிவாசலுக்கு நுழைஞ்சி அந்த கேட்டு வழியை வழி முடிச்சிருவீங்களா? அப்படித்தான் வராது. நமக்கு இப்படி வந்துடாது, இடத்துக்கு வந்துடுறோம். எப்படி வருமா? எந்த மாதிரி அது போனிச்சோ அந்த மாதிரி வந்து சேரும். கொஞ்சம் கூட தடுமாறாது, மூளையே கிடையாது அதுக்கு. உனக்கு தான் பெரிய மூளைன்னு பெருமடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, தேனீக்களை பத்தி? சுபஹானல்லாஹ், கையில நகலி. தேனீக்களுக்கு இறைவன் வஹி அறிவிக்கிறான், வஹிங்க இறை செய்தி அறிவிக்கிறான். எத்தனை ஜீவன்கள் இருக்குது, மனுஷர்கள் நபிமார்களை தேர்ந்தெடுத்து வகி அறிவிக்கிற மாதிரி மொத்த ஜீவனுக்கும் சேர்த்து தேனிக்கு வகி அறிவிக்கிறான். என்ன வகி அறிவிக்கிறான் தெரியுமா? எப்படி வகிக்கிறான்? அனித்தகிதி மினல் ஜிபாலி புயூத்தா, மலைகளிலே கூடுகளை கட்டிக்கொள். ஒமின சஜரி, மரங்களிலும் கட்டிக்கொள். ஒமிம்மா யாரிசூன், மனிதர்கள் எதையெல்லாம் நட்டு வைக்கிறார்களோ அதுல எல்லாம் போய் கட்டிக்கொள். சும்ம குழி மின்குள்ளி தமலா, பிறகு எல்லா கனிகளையும் சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு பசுலுக்கு சுப்புல ரப்பிக்க துள்ளா, உனது இறைவனுடைய பாதைகளிலே அனாயாசமாக போய்கிட்டே இரு. அல்லாஹ் சொல்றான், ஊரு தடுமாற்றம் இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸா போய்கிட்டே இரு என்று வகி அறிவித்தோம். தேனிக்கு நாம் சொன்னோம், என்ன சொன்னோம், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு, போன மாதிரி வந்து சேர்வ. நீ எந்த அடையாளம் வைக்க வேண்டியதில்லை. நம்ம எப்படி போன, வடக்க போனோமா? உனக்குள்ள கடை இருந்துச்சா? அந்த டிக்கெட் அடைச்சிருந்துச்சா? மூடி இருந்துச்சா? உன்னையும் பார்க்காத தேனிய போய்கொண்டே இரு. போன மாதிரியே திரும்பி சாதாரணமா வா, வந்து சேருவேன் என்று நாம் வகி அறிவித்தோம். இதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷம். இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க, தேனி ஒரு அற்புதமான படைப்பு. எத்தனை ஆயிரம் மைலுக்கு போனாலும் அந்த கூட்டு கரெக்டா வந்துருது. என்ன இருக்கிறதுக்கு, பெரிய கண் இருக்குதா? பெரிய மூப்ப சக்தி மூக்கு இருக்குதா? பெரிய மூளை இருக்குதா? பெரிய ஐன்ஸ்டீன் பில் கேட்ஸ் மாதிரி பெரிய விஞ்ஞானியா இருக்குதா? ஒரு எளவும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு அற்பமான பிராணிக்குள்ள இவ்வளவு பெரிய ஆற்றல் வச்சிருக்கேன். ரெண்டு விஷயம் இருக்குது. அல்லாஹ் வந்து நினைச்சா எதுக்குள்ள எதையும் வைக்குவான், அப்படிப்பட்ட சக்தியும் இருக்கிறது. அது அல்ல பிரச்சனை. இது எப்படி முகமதுக்கு தெரியுங்கிறதா பிரச்சனை. நான் சொல்ல வந்த பிரச்சனை வேற டாபிக் அது. இது எப்படி முகமதுக்கு தெரியும்? எந்த பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்தாங்க அன்னைக்கு? நீ படிக்கலையப்பா, நான் படிக்கலையே. அவருக்கு எப்படி சொல்லி தந்துப்பாங்க? என் பிள்ளைய வேண்டாத படிப்பான். நான் படிச்சனா? என்னுடைய காலத்தில் இந்த தேனியை பத்தி இப்படியான அறிவு இருந்துச்சா? நான் படிச்ச காலத்தில் இல்லாத ஒரு அறிவு என் பிள்ளைக்கு தான் கிடைக்குது இந்த அறிவு. இது எப்படி முகமதுக்கு தெரியும்? முகமது வார்த்தை இல்லை இது. இதுக்கு நிச்சயமாக இன்னஹுல கவுலுன் ஃபஸ்லுன் வமா ஹுவ பில் ஹஸ்ல். இது வந்து தெளிவான சொல், கேலிக்குரிய சொல்லு இல்லை, வீணான சொல்லு இல்லை. அல்லாவே இந்த சொல்லுக்கு அப்படி சொந்தம் கொண்டாடுறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அது மட்டும் அதிசயம் இல்ல. நீங்க தேனே தேனிய பத்தி, தேன் தேனை பத்தி உள்ள நாலேஜ் என்ன? தேனடா என்னங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யுமா? அப்படி பூக்கல்ல போய் அப்படி தேனை உறிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம காவலி கூட்டுல சேர்த்து அது என்னமோ துண்டு ஊழியம் செய்யுது என்று நீங்கள் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தானா தேனி? கிடையாது. தேனீக்கள் வந்து தேனையை உறிஞ்சிக்கிட்டு வந்து உங்களுக்கு சேர்த்து தர்றது இல்லை.
அது என்ன செய்யுதுன்னு கேட்டா, தேன்ல மலர்ல உள்ள குளுக்கோஸ்களை, குளுக்கோஸ் இருக்க எல்லா மலர்களையும் அந்த குளுக்கோஸை சாப்பிடுது. நல்லா விளைக்கணும். தேனீக்கள் என்ன செய்யுது, வாயில உறிஞ்சிக்கிட்டு வந்து உங்களுக்கு ஊத்தல, அது வயிற்று பாட்டுக்கு திங்குது. அது என்ன செய்யுது, அதனுடைய வயிற்று பாட்டுக்காக வேண்டி அந்த குளுக்கோஸ்களை சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ள மிஷின் இருக்குது, அது உள்ள அந்த மிஷின் என்ன வேலை பண்ணுது, அப்படி அரைச்சி ரெண்டு பை பிரியுது. ஒரு பையில வந்து மலத்தை தள்ளுது, இன்னொரு பையில தேனை தள்ளுது. அது ரெண்டா பிரிச்சு ஒரு மாறிய கெட்டியா உள்ளது ஒரு பைக்கு தள்ளிடுது. கொஞ்சம் தோலை கொல கொலண்டு உள்ளது என்ன செய்யுது, இன்னொரு பைக்கு தள்ளுது. அது வயிற்றுல வெளியே மறுபடியும் என்ன செய்யுது, அது கழிக்குது. வெளிக்கு போற மாதிரி ஒண்ணுக்கு இருக்கணும் போங்க, அவ்வளவுதாங்க. வெளிக்கு இருக்கிற மாதிரி ஒண்ணுக்கு இருக்குது, ஒண்ணுக்கு இருக்கிறது தான் தேனை. நீ குடிக்கிறீங்கள தேனு. இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி தேனி இருக்கல, தேனி அதை ஏ சைஸுக்கு பாக்குறாங்க உட்கார்ந்து. அப்ப தெரியுமா இல்ல எங்க வருது, தேனிய தேனி சைஸுக்கு பார்த்தா தெரியாது, ஏ சைஸுக்கு தேனியை பார்த்துக்கிட்டு இங்க இருந்து தேனி வருதுன்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணாண்டா, அது பேக் சைட்ல இருந்து ஊத்துது, இங்க இருந்து ஊத்தல, வாயில இருந்து ஊத்தல. இது வந்து இப்ப கூட புதுசா நிறைய பேர் பாக்க அலட்சியமா கேக்குறீங்க. இது ஒரு 50 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க, இத பழைய விஷயம் இது. இத வந்து பாருங்க குர்ஆன், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சும்மா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொன்னா பாருங்க, சும்மா குலீமின சமரா தேனியே, தேனிக்கு உத்தரவு அல்லாஹ், கனிகளை உண்ணுங்கிறான். எடுத்துக்கிட்டு வந்து குடுவன் சொல்லல, கனிகளை குழி தின்னு, கனிகளில் இருந்து தின்னு, தின்னுட்டு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதனுடைய வயிறுகளில் இருந்து வெளியாகிறது ஷராபுன், ஒரு பானம் வருகிறது. எதிலிருந்து வரவில்லை, வாயிலிருந்து வரவில்லை. தேன் என்பது தேனீக்களுடைய வாயிலிருந்து வருவதில்லை. தேன் எங்கிருந்து வருகிறது சொன்னா, எஹுருஜு மின் புத்துணிகா, அதனுடைய வயிற்றிலிருந்து வருகிறது ஷராபுன், ஒரு பானம் வருகிறது. முக்தலிஃபுன் அல்வானுஹு, பலதரப்பட்ட நிறங்களிலே ஒரு பானம் வருகிறது என்று அல்லாஹ் சொல்றான். வயிற்றிலிருந்து வருது எப்படி சொல்ல ஏன, முகமதுக்கு சொல்ல ஏனுமா, உங்க பாப்பா சொல்ல, எங்க பாப்பா சொல்லையே, உங்க பாப்பா காலத்துல எங்க பாப்பா காலத்துல ஒருத்தர் சொல்லையேங்க, யார் சொல்றார், 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு வயிற்றுலதான் வருதுங்கிறாரு. இந்த கருவிலாம் கண்டுபிடிக்கல, கித்தா பெருசா காட்டுறதும் கண்டுபிடிக்கல. தேனி கூட்டுல உட்காந்து உட்காந்து உத்து உத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது, அது வாய் எங்க இருக்கு மத்தது எங்க இருக்கு தெரியுமா உனக்கு, தெரியாது. அப்ப எப்ப தெரியும், அதுக்குரிய சாதனங்களை கண்டுபிடிச்ச பிறகுதான் தெரியுது. அப்படி கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய இந்த நாலேஜ் வந்து அன்னைக்கு சொல்லப்படுது சூரத் தேனின்றே ஒரு சூரா, சூராவுக்கு பேரே தேனி. அந்த தேனிங்கிற சூறாவில 68-69 வசனத்தை படிச்சீங்க சொன்னா, அப்படி ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், பிரமிச்சு நிக்கிறோம். இது மனுஷனுக்கு முடியாது, முகம்மதுக்கு சொல்லவே இயலாது. அவரை படைத்த உன்னையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்த செய்திதான், அவனுடைய தூதர் தான், அவனுடைய மார்க்கம் தான். இதுலதான் துளை சொல்லுது, இதுதான் நோம்பு வைக்கணும் சொல்லுது, இதை நம்புனா அதை நம்பு. இதுதான் சொர்க்கத்தை சொல்லுகிறது, இதுதான் நரகத்தை சொல்லுகிறது, இதுதான் மறுமை விசாரணையை சொல்லுகிறது, அதையும் நம்பு. இதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுது, அதையும் சேர்த்து நம்பி உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்க, அதுக்கு சொல்ற விஷயம்.